இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வெஜிடேரியன் கறி குழம்பு எப்படி ரொம்ப சுவையாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு அரை அழகு கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை வந்துட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. குறைஞ்சது 1 மணி நேரமாவது நம்ம இதை தண்ணியில் ஊற வச்சிடணும். இப்போ இதை வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம காரம் சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோடையே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவும் வெந்துடக்கூடாது, தொட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாக வெந்திருக்கணும், குழஞ்சிடக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 4 விசில் சரியாக இருக்கும். உங்களோட குக்கர் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 10 விசில் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்துட்டு மசாலாலாம் வந்து வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு இந்த ஸ்பூன் அளவுக்கில் மெஷர்மெண்ட்டுக்காக நான் இந்த ஸ்பூன் காமிக்கிறேன். இந்த ஸ்பூனில் வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா சேர்த்துக்க போகிறோம். அதோடையே 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்பூனில் எடுத்துக்கிறீங்களோ அதே ஸ்பூன்லேயே இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை பூற வரைக்கும் இப்போ இதை வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இஞ்சி வந்துட்டு தோல் நீக்கி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. 1/12 பல் அளவுக்கு பூண்டு. தோல் நீக்கணும்னு அவசியம் இல்லை, பூண்டு வந்துட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லைனா வந்துட்டு மிளகு தூளோ இல்லை தனியா தூளோ தனித்தனியாக சேர்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. இந்த மசாலாவை நீங்கள் நான் சொன்ன அளவில் வறுத்து அரைச்சி எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வரும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதோடையே வந்துட்டு 1 தக்காளி. வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, வெங்காயம் சேர்த்து உடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையுமே இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கி போகிறோம். வெங்காயம் தக்காளியோட கலர் மாற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. 1-5 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதோட கலர் வந்து நமக்கு மாறிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதையும் வந்து நம்ம அதே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தனியா மிளகு வறுத்தது இது தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து தனித்தனியாக வந்து மிக்சியில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது அதே கடாயில் பார்த்தீங்கன்னா 1/5 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக வடகம் சேர்க்குறேன். அதோடையே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் வந்துட்டு 4-5 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இருந்ததுன்னா 1 அன்னாசிப்பூ கூட சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையோடு இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறினதுக்கப்புறமா 2 தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கருவேப்பிலெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை நம்ம இப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த கடலைப்பருப்பு வந்து சாஃப்டாக வெந்திருக்கும். தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், பருப்பு வந்து குழஞ்சிருக்காது நமக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் தனியா மிளகுலாம் வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். அரைக்கும் போது நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதோடையே நம்ம 1 வெங்காயம் 1 தக்காளி வதக்கணும்ல அதோட பேஸ்ட்டையும் நம்ம வந்துட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தனியாக வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயம் தக்காளிலாம் அதையும் இப்போ நம்ம இதிலேயே சேர்த்துக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணிக்கூடாது, தாளிச்சுட்டு இந்த ப்ரெஷர் குக்கர்லேயே சேர்த்துடுறோம். அப்படியே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதுக்கப்புறமா 1/3 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 விசில் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே 1 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம ஏன் அப்படி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும் அந்த குழம்புல. அதுக்காக ஒரே 1 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 விசில் வச்சு எடுத்தாச்சு. எண்ணெய் பார்த்தீங்கன்னா சைடில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில்
ஒரு விசில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு ஃபைனாக தேங்காய் பேஸ்ட்டை வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இறக்குனிங்கன்னா நமக்கு ரொம்பவே சுவையான வெஜிடேரியன் கறி குழம்பு ரெடி ஆகிடும். இதோட வாசனை பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வருது. ஏன்னா நம்ம வந்துட்டு கறி குழம்புக்கு நம்ம எப்படி என்னெல்லாம் மசாலா சேர்க்குறோமோ அதெல்லாம் தான் நம்ம வறுத்து அரைச்சி சேர்க்குறோம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி தோசையோடு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட நிச்சயம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.